Hi guys, welcome to Puppyful Samil. So, iniki Independence Day special stuffed tricolor idli. Eppadi pandradun paapoma. So, eppadi pandradun paakkathukku munnadi, en channel yaar yaarla subscribe pannaleyo, marakkama subscribe pannunga. Koodave pakkathula irukka bell symbol click pannunga. Appodhaan na appappa podra updates ungalukku varum. So, polama. So, first green color kaga na vandu thooduvala eduthirken. Indha ilaiyila vandu mull irukum. ஸோ நீங்கள் கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு இது வந்துட்டு ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான லீஃப். இப்போ நான் இந்த லீஃபை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்க போகிறேன். நல்லா மையை அரைச்சிக்கோங்க. தண்ணி சேர்க்காதீங்க அரைக்கும் போது. தண்ணி சேர்த்துட்டா மாவு ஒழுங்காக வராது, நம்ம இட்லி ஊற்றும் போது இட்லி ஒழுங்காக வராது. ஸோ சாஃப்ரான் கலருக்காக நான் அடுத்து ரெண்டு கேரட்ஸை இந்த மாதிரி நல்லா மையை அரைச்சிக்கிட்டேன். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையுமே வந்துட்டு நம்ம இட்லி மாவோட மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் 2 கப் இட்லி மாவு எடுத்திருக்கேன். இது நார்மலாக வீட்டில் அரைச்ச இட்லி மாவு தான். ஸோ அது வந்துட்டு நான் ரெண்டு கரண்டி எடுத்திருக்கேன் 2 பவுலில். ஸோ இட்லி மாவு எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த செஷனில் போடுறேன். ஸோ அடுத்ததான் நம்ம இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த நேச்சுரல் கலர்ஸை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் இது கூட ஃபஸ்ட் இந்த க்ரீன் கலரை ஆட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. நீங்கள் வந்துட்டு இதை தோசை மாவில் கூட சேர்த்து சாப்பிட்லாம். ஏன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. இப்போ இருக்கிற இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் தூதுவேலை வந்துட்டு ரொம்பவே ஹெல்த்தி. சளிக்கெலாம் வந்துட்டு இந்த தூதுவேலை சூப் வச்சு சாப்பிட்லாம். நம்ம தூதுவேலை தோசை சாப்பிட்லாம், அதெல்லாம் ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெள்ளை மாவு இல்லாத அளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம கேரட்டையும் இந்த மாதிரி கலந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா சாஃப்ரான் கலந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஸ்டஃப்லேயும் வந்துட்டு நம்ம இந்த ஃபியூஷன் கொடுக்க போகிறோம். ஸோ கேரட்ஸ் இந்த மாதிரி நான் சின்ன சின்னதாக நறுக்கியிருக்கேன். உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சுக்க போகிறேன். அண்ட் பச்சை மிளகாய். ஸோ இப்போது நம்ம ட்ரை கலரோட ஃபியூஷன் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வதக்க போகிறோம். ஸோ ஒரு கடாயில் நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் வெட்டி வச்சுருக்கிற இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நான் சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். நிறைய வெங்காயம்லாம் சேர்க்கலை, கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் அந்த ஃப்ளேவருக்காக. அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கேரட். கேரட்டையும் இந்த மாதிரி நல்லா பொடியும் நறுக்கிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஸ்டஃப் பண்ணும் போது கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கின கேரட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பச்சை கேரட் நம்ம அவிக்கலைங்கிறதுனால இது வந்துட்டு கொஞ்சம் வேகணும். அதனால் ஒரு 2 to 3 minutes இது நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கிற பச்சை மிளகாய், ஒரு பச்சை மிளகாய் தான் எடுத்தேன், அதையும் நல்லா பொடியை நறுக்கிக்கோங்க. பச்சை மிளகாய் நீங்கள் பொடியை நறுக்கிட்டு இட்லியில் சேர்க்கும்போது அது காரம் தெரியாது உங்களுக்கு சாப்பிடும் போது. ஸோ பொடியை நறுக்கின பச்சை மிளகாவும் நான் சேர்த்துட்டேன். ஸோ உப்பு போட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், உப்பு போட்டால் காய்கறி வந்துட்டு சீக்கிரம் வெந்துடும். ஸோ உப்பு போட்டு ஒரு வாட்டி நல்லா கிளறிக்கோங்க. இப்போ நம்ம இது கூட நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கை ஆட் பண்ண போகிறோம். ஸோ உருளைக்கிழங்கு ஆட் பண்ணதுக்கப்புறமா இது கூட நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணணும். ஃப்ளேவருக்காக நான் கொஞ்சம் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போதும். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறமா 1/4 ஸ்பூன் கரம் மசாலா. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இப்போது இதை நான் நல்லா வதக்கிக்கிட்டேன். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. டன், நம்ம ஸ்டஃப் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போது இட்லி தட்டில் நான் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு நம்ம சாஃப்ரான் கலந்த கலர், அதாவது நம்மளோட கேரட் கலந்த இட்லி மாவை இது கூட நான் ஊற்றியிருக்கேன். கொஞ்சமாக தான் ஊற்றியிருக்கேன். அதுக்கப்புறமா சென்டரில் கொஞ்சம் ஸ்டஃப் பண்ணிவிட்டு அந்த ஸ்டஃபிங் மறைகிற அளவுக்கு மேலே நான் கொஞ்சம் மாவு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலருமே இல்லை, உங்களுக்கே தெரியும். ஸோ இதே மாதிரி நீங்கள் க்ரீன் அண்ட் ஒயிட்டுக்கும் அந்த பிளேட்டில்
நீங்கள் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மாவு கம்மியாக ஊற்றுங்க, ஸ்டஃபிங்கை கொஞ்சம் சென்டரில் வைங்க, அண்ட் அந்த ஸ்டஃப் மறையிற அளவுக்கு கொஞ்சம் மாவு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம நம்மளோட தட்டு நம்மளோட ஒரு குழியிலேயே வந்துட்டு மூணு கலரையும் எடுத்துகிட்டு வர போகிறோம். அதாவது ஒரே இட்லியில் மூணு கலர் எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நான் ஆரஞ்ச் அண்ட் ஒயிட் அண்ட் க்ரீன் இதை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு நடுவில் நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஒயிட்டுக்கு சென்டராக ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டஃபிங் மறையிற அளவுக்கு கொஞ்சமாக நம்ம மாவு ஆட் பண்ணிக்கலாம். மேலே ஒயிட், ஆரஞ்ச் அண்ட் க்ரீன் அந்த ஸ்டஃபிங் மறையிற அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா ஸ்டஃபிங் மறையிற அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் மற்ற குழியிலையும் ஊற்றி வச்சுக்கோங்க. ஸ்டஃபிங் தெரியாமல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி மேலே மாவு ஆட் பண்ணும்போது நிறையா மாவு ஆட் பண்ணிடாதீங்க, அப்புறம் மற்ற இட்லி தட்டுக்கும் அதெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ அதனால் பார்த்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க அந்த ஸ்டஃபிங் மறையிற அளவுக்கு. ஸோ இப்போ இது ரெடி, நம்ம இதை அவிக்க போகிறோம். ஸோ இது 15 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். ஸோ எஸ், ஃபைனலி நம்ம ட்ரை கலர் ஸ்டஃப்ட் இட்லி ரெடி. ஸோ நம்ம ஸ்டஃபிங்லேயும் ஒரு ஃபியூஷன் கொடுத்துருக்கோம், நம்ம ட்ரை கலரோட ஃபியூஷன் கொடுத்துருக்கோம், அண்ட் இட்லிலேயும் நம்ம இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி பண்ணியிருக்க மாட்டேன் யாரும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி குட்டி குட்டி தோசை கூட நீங்கள் ஊற்றலாம், ரொம்ப யம்மியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை கீழே லீவ் பண்ணுங்கள். அண்ட் இந்த இண்டிபெண்டன்ஸ் டேவை ரொம்ப கலர்ஃபுல்லான நம்ம ட்ரை கலர் இட்லியோட ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே சேஃப், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஜெய் ஹிந்த்.